ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில சின்ன சின்ன கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் என்ன தான் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜெட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். மினி கேமரா, இது ஒரு சின்ன கேமரா, அதாவது வேர்ல்டே தான் ரொம்ப சின்ன கேமரான்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் 720 pixels வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதுவும் 30 frames per second ரேட்டில். இந்த கேமரா வச்சு நீங்கள் 60 minutes கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஆல்சோ இதில் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் 32 GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் சேவ் ஆகும். இந்த கேமரா ரொம்பவே சின்னது, அதாவது ஒரு காயின் சைஸுக்கு தான் இருக்கும். ஆல்சோ அதோட வெயிட்டும் ஒரு 17 grams தான். இந்த கேமரா பார்க்குறதுக்கும் நல்லாவே ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு சின்ன கேமராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமராவை ட்ரை பண்ணி பாருங்கள். மினி ஸ்பீக்கர்ஸ், நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்குற மாதிரி சின்ன ஸ்பீக்கர்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்காக தான். இதில் உங்களுக்கு 2 speakers இருக்கும், ரெண்டுமே ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு வேணுங்கிற சாங்கை ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை எடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக பேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் மைக்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ உங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் கால்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வழியாகவே பேசிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக 8 hours யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. பனானா ஃபோன், ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஃபோன். இதை எடுத்து நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வர கால்ஸ்லாம் ரீடைரெக்டாகி அப்படியே இந்த ஃபோனுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணி கால் பேசிக்கலாம். இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு பனானா மாதிரியே இருக்குது. ஸோ இதை எடுத்து நீங்கள் காதில் வச்சு பேசுனீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். இந்த ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 20 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோப்ளேட் பில், இந்த கேஜெட் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பில் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மாத்திரை மாதிரி. ஆனால் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு கொடுத்துருக்காங்க, அந்த பிளேட் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பேப்பரை கட் பண்ணலாம், பாக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணலாம், ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் செய்யலாம், அண்ட் உங்கள் பென்சிலை கூட ஷார்ப் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கீச்சைன் மாதிரி இருக்கனால இதை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. நோவா H1, நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்காக தான். நீங்கள் இன்னும் நார்மல் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படினா நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் இது தான். இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் காதலாம் மாட்டக்கூடாது, அதுக்கு பதிலாக இதை நீங்கள் ஒரு இயர்ரிங் மாதிரி மாட்டிக்கலாம். இதை நீங்கள் வேர் பண்ணிட்டீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் தான் வேர் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை நீங்கள் வேர் பண்ணக்கப்புறம் நீங்கள் கேட்குற சாங்ஸோ மியூசிக்கோ வெளியில் யாருக்குமே கேட்காது, உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். இதோட டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு பேர்ல் இயர்ரிங் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எக்ஸாம்லலாம் காப்பி அடிக்கிறது கூட யூஸ் பண்ணலாம், யாருக்குமே தெரியாது. டைனி ஸ்க்ரீன், இது ஒரு சின்ன கேமிங் கன்சோல், அதாவது ரொம்பவே சின்னது. இதில் ஃப்ளாப்பி பேர்ட் மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ இதில் நீங்கள் எஸ்டி கார்டு போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை இன்செர்ட் பண்ணி நீங்கள் கேம்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த கன்சோலில் நீங்கள் மூவிஸ் கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன தான் இது ஒரு சின்ன கன்சோலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. டிவும், இது ஒரு சின்ன ஸ்பீக்கர். நார்மலாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே டிசைனில் தான் இருக்கும், ஆனால் இந்த ஸ்பீக்கர் அது எல்லாத்தோட கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிவி மாதிரி இருக்கும். இதோட ஃப்ரண்ட்டில் ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க, அது வழியே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான அனிமேஷன்ஸை ஷோ பண்ணும். இந்த மாதிரி அனிமேஷன்ஸோட மியூசிக் ப்ளே ஆகிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். அதில் என்ன அனிமேஷன் ஷோ ஆனுங்கிறத நீங்களே உங்கள் மொபைல் வழியாக செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது உங்கள் மொபைலோட கனெக்டட்லேயே இருக்கனால உங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதில் அப்படியே ஷோ ஆகும். இந்த ஸ்பீக்கர் என்னதான் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் சவுண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணும். ஓவரால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஸ்பீக்கர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். புக்லைட், நீங்கள் நைட் டைமில் புக்ஸ்லாம் படிப்பீங்களா? அதுவும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படிப்பீங்களா? அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்காக தான். இது ஒரு நைட் லைட், இதை எடுத்து நீங்கள் படிக்க போகிற புக்கில் வேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது உங்களுக்காக லைட் ப்ரொவைட் பண்ணும். ஆல்சோ இது ஒரு ஹோல்டர் மாதிரி ஒர்க் ஆகிறனால
நீங்கள் படிக்கிறதுக்கு இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லைட் 100% சேஃப். இதனால் உங்கள் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது மேக்னெட்டிக் ஃபிட், ஸோ உங்கள் நோட்டில் மேக்னெட்டிக்காக ஃபிட் ஆகிக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் புக்ஸ் படிப்பீங்க, இல்லை எக்ஸாம் டைம்லலாம் ராத்திரி கண்முழிச்சு படிப்பீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ்வோ 3.0. உங்கள் துணியில் நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ண நினச்சிங்கன்னா வாஷிங் மிஷினில் போடுவீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா அங்கெல்லாம் வாஷிங் மிஷின் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கெஜெட்டை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வாஷ் பண்ண போகிற துணியெல்லாம் போட்டுட்டு இந்த கேஜெட்டையும் உள்ளே வச்சு அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதிலேருந்து ஒரு சில பபுள்ஸ் வரும், அப்படியே உங்கள் துணியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இதில் கிளாத்தஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓவராலாக இது என்ன ஒரு சின்ன கெஜெட்டாக இருந்தாலும் ரொம்பவே ஹைடெக்கான ஒன்று. ஹீட்டர் ஹேண்ட் வார்மர். பனிக்காலத்துலலாம் வெளியில் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும், அதனால் நீங்களும் ரொம்பவே சில்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும், அந்த மாதிரி டைமில் இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பாக்கெட் வார்மர். இது எடுத்து நீங்கள் உங்கள் கையில் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது உங்களுக்காக ஹீட் ஜென்ரேட் பண்ணும். 8 செகண்டில் அது ஹீட் ஆயிரும். ஸோ நீங்களும் வார்மாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்சோ இந்த கேஜெட்டில் ஒரு நைட் லாம்பும் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுற டைமில் ஆன் பண்ணிக்கலாம். ரிவால்வர் கீச்செயின். இந்த கீச்செயின் பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக ஒரு ரிவால்வர் கன் ஷேப்பில் இருக்குது. இது ஃபுல்லாகவே அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டே வெறும் 18 கிராம்ஸ் தான். நீங்கள் நார்மல் கீச்செயினுக்கு பதிலாக இந்த மாதிரி கீச்செயின்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த கீச்செயின் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மினி கன். இது ஒரு சின்ன கன், அதாவது ரொம்பவே சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா நீங்கள் இதை ஷூட் பண்ணுறதுக்கு அதோட ட்ரிக்கர் கூட கையில் புல் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கை வச்சு தான் புல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பொம்மை கன்லாம் கிடையாது, இது கூடயே சின்ன சின்ன புல்லட்ஸும் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பொறுமையாக லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்னை நீங்கள் ஷூட் பண்ணலாம். இந்த கன் சின்னதாக இருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. ஆல்சோ இந்த கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆல்சோ நான் அடுத்த வீடியோ எந்த மாதிரி கேஜெட்ஸ் டாப்பிக்கில் போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு ஒரு சில யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.